நீங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அல்லது அந்த யூடியூப் சேனல் இப்போ தான் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் எல்லாருமே ஒரு பொதுவான ஒரு ஆசை இருக்கும், அதாவது நம்ம சேனலை வந்து பெருசாகணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுக்கணும், மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி அதில் இருந்து ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரியான ஆசைகளாக இருக்கும். இது எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்க அந்த யூடியூப் சேனலை நம்ம வந்து நல்லபடியாக எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் ரன் பண்ணுறோமாங்கிறத பார்க்குறது ரொம்பவே அவசியம். இப்போலாம் சீக்கிரமே ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுறாங்க. ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் பண்ணியிருந்தீங்கன்னா மானிட்டைசேஷன் பண்ணவே முடியாது. அது என்னென்னு பார்த்தோம்னா அடுத்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அடுத்தவங்களோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்து பண்ணக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் வந்து மானிட்டைசேஷன் ஆகாது, உங்கள் யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் ஆகாது. இந்த ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் வரும், நான் வந்து மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்லேருந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து காப்பிரைட் வந்து காமிக்கலை அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. பொதுவாகவே ஷார்ட்ஸ் வந்து 60 செகண்ட்ஸ் அதாவது 1 மினிட்டுக்குள்ளே தான் போட முடியும். அப்படி போடுறவங்களுக்கு முக்காசி பேத்துக்கு வந்து காப்பிரைட் காமிச்சிடும், அதாவது அவங்க போட்டிருக்க அந்த வீடியோக்கான அந்த சாங்குக்கு வந்து காப்பிரைட் காமிச்சிடும். ஆனால் வந்து வீடியோ நாட் அஃபெக்டட்னு வரனால அதை பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. சில பேர் நான் 15 செகண்ட்ஸ் தான் போட்டிருக்கேன், அதாவது அடுத்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து எடுத்து நான் 15 செகண்ட் தான் போட்டிருக்கேன், எனக்கு காப்பிரைட் காமிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, தங்கள் பண்ணக்கூடிய அந்த வீடியோ சொந்தமாக தான் வீடியோ பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதில் ஒரு காமெடி எலமெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து காமெடி கிளிப்பையோ ஏதோ ஒரு வீடியோ வந்து அடுத்தவங்க வீடியோ வந்து ஆட் பண்ண நினைப்பாங்க. அப்படி போடுறவங்களை பார்த்தோம்னா நான் வந்து 7 செகண்ட் தான் போட்டிருக்கேன், 5 செகண்ட் தான் போட்டிருக்கேன், எனக்கு காப்பிரைட்லாம் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயுமே ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் செஞ்சு உங்களுக்கு வந்து காப்பிரைட் வந்து காமிக்குது ஆனால் வீடியோ நாட் அஃபெக்டட்னு வரல அப்படின்னாலுமே உங்கள் வீடியோ வந்து நீங்கள் டெலிட் பண்ணுறது ரொம்ப நல்லது, இல்லைனா அந்த எலமெண்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே அவசியமானது. நான் மற்றவங்களோட வீடியோ போட்டிருக்கேன் அடுத்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து எடுத்து போட்டிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து காப்பிரைட் காமிக்கலை, எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு, நான் வந்து மானிட்டைஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போவும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. அதாவது மானிட்டைஸ் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து அந்த அப்ரூவல் வந்து வராது, அந்த ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வரும். இன்னும் சில பேர் சொல்லுவீங்க, நான் வந்து அடுத்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து எடுத்து போட்ட வீடியோவுக்கு எனக்கு மானிட்டேஷன் ஆயிருக்கு, நான் இப்படி தான் வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு வந்து மானிட்டேஷன் ஆயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் இன்றைக்கு இல்லாட்டி என்னைக்காச்சும் வரும்னா உங்களுக்கு வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு நோட்டீஸ் வரும், அல்லது காப்பிரைட்னு வரும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு வரப்போ உங்கள் சேனலே டெர்மினேட் பண்ணுற மாதிரி ஆயிரும், இதில் நீங்கள் எந்த ஒரு அப்பீலுமே பண்ண முடியாத நிலைமையில தான் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா ரீயூஸ்ட் கண்டென்ட்னா என்னென்னு படிங்க, யூடியூப் ப்ரைவசி பாலிசி என்னங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே முக்கியமாக நீங்கள் க்ரியேட் பண்ண உங்களுடைய ஓன் வீடியோஸை மட்டுமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள், அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. யூடியூப் மானிட்டேஷன் அப்போ எந்த பிரச்சனையுமே வராது, உங்களுக்கு ரீச் வந்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாமே நீங்களாகவே உங்களை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க, இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை மானிட்டேஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து ட்ரிம் பண்ணி எடுக்க பாருங்கள், அல்லது அந்த வீடியோவை டெலிட் பண்ண பாருங்கள். இந்த வீடியோவை யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் வச்சிருந்தாலுமே ரிவ்யூ பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.